டயஸ்போரா, நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த மூவ்ஸை? அதுங்க, ஜனநாயகத்திற்கும் இந்திய அரசியலமைப்பிற்கும் ஆளுநர் வந்து நேரடியாக சவால் விடுகிறார் தான் நான் பார்க்குறேன். அதோட என்ன சொல்கிறாருன்னா, நான் பண்ணிட்டேன் பாருங்க, இதே மாதிரி மற்ற ஆளுநர்கள் இப்போ நாளைக்கு வந்து டெல்லி துணைநிலை ஆளுநர் என்ன பண்ணுவார், நம்ம பேசாமல் இருக்கோமே, நம்ம ஆர் என் ரவி இப்படி பண்ணிட்டாரு, நம்ம இன்னும் மனு சிசோடையை வச்சுட்டு இருக்கோமே, நம்ம நாளைக்கு கலைக்கலாமா அப்படின்னு அவர் ஒரு முடிவுக்கு போவார். கிட்டத்தட்ட நம்ம முன்னாடி பேசிட்டு இருந்த தலைப்பிற்கு இவர்களே இட்டு செல்வார்கள் நினைக்கிறேன். எல்லா ஊர்லேயும் எல்லா ஆளுநரும் அவங்க பவர் எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் கழிச்சு விடுங்க, எப்படினாலும் பாஜக ஆட்சி களைய போகுது, நம்ம அதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பண்ணமோ, யூனிஃபார்ம் சோல் கோடு கொண்டு வர்றது, இந்த மாதிரி ஆளுநர்களை நம்ம இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கிறது போன்ற எல்லா விஷயங்களும் இறங்குவார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு எடுத்துக்காட்டாக தான் நான் பார்க்குறேன். திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க, மனநலம் சீராக இல்லாத ஒருவரின் செயல்பாடு. இது நான் சொல்லலை, அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட அப்படி தான் எனக்கும் தோணுது. ஏன்னா உங்களுக்கு ஒரு அதிகாரம் என்று ஏற்கனவே கொடுக்க வழங்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரம் என்னங்கிறத பல நேரங்களில் துஷ்பிரயோகம் தான் பண்ணுறீங்க. நீங்கள் தீட்சிதர் விஷயத்தில் அப்பட்டமாக போய் பேசுகிறீங்க. நீங்கள் நினச்சது என்ன வேணாலும் நான் பண்ணுவேன். இன்னும் சொல்லப்போனால் இந்த வழக்கு ஏற்கனவே ரெண்டு வழக்கு போயிட்டுருக்கு, செந்தில் பாலாஜி அவர்கள் கண்டினியூ பண்ணலாமா இல்லையாங்கிறதுக்கு. அது கோர்ட்டு கேட்குறாங்க, 164 வந்து ஒரு ஆளுநருக்கு மினிஸ்ட்ரியோட ரெக்கமெண்டேஷனை கேட்குறதுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு நாங்கள் பார்க்குறோம். ஆளுநர் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு ஒரு அதிகாரம் இருக்கான்னு கேட்குறதுக்கு ஆளுநர் தரப்பில் அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காருங்க அவர். ப்ரெஸ் ரிலீஸ் நான் கேட்கல. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் டிஸ்டிங்ஷன் பிட்வீன் நாட் அக்ரீங் வித் இஸ் கண்டினியூஷன் ஆஃப் த கேபினட் அண்ட் பாசிங் எ பாசிட்டிவ் ஆர்டர். எனக்கு விருப்பம் இல்லைப்பா எனக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது வேறு, ஸோ ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறது வேறு. ஒரு பாசிங் ஆர்டர் நீங்கள் கொடுத்துருக்கீங்களான்னு கேட்குறாங்க, அதுக்கு இல்லைன்னு சொல்லி சொல்கிறேன். ஏற்கனவே இதற்கான பதில் வந்து விட்டது. நீங்கள் வந்து 164 செல்லுமா செல்லாதா, ஆர்டர் கொடுக்க முடியுமா, இல்லை இப்போ ஒரு வேளை ஸ்பீக்கர் அப்பா அவர்களுக்குள்ள முதலமைச்சருக்கோ அதில் அனுப்பிச்சிருப்பாருன்னு கேட்டிங்கன்னா அனுப்பியிருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே கோர்ட் கேட்டதுக்கு ஒரு வேளை அப்படி இருந்தால் அன்றைக்கே சொல்லியிருப்பாங்க, ஆமாங்க எங்களுக்கு 164 3 4 கதை சொல்லியிருக்கலாம், எந்த கதையும் இங்கே இல்லை. அப்போது ரொம்ப க்ளீனாக தெரியுது அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை, நம்ம வந்து நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு போகிறார். எனக்கு ஒரு கொம்பு முளைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறாரு. இந்த மாதிரி பல கொம்புகளை வந்து உச்சநீதிமன்றம் சீவிட்டே தான் இருக்குது, ஆனால் மறுபடியும் இந்த தவறுகளை அவர்கள் மேற்கொண்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன். இது பொலிட்டிக்கலாக கெயினை ஏற்படுத்துமா? இதுக்குள்ளே இருக்கிறது பொலிட்டிக்கல் கெயின் அந்தரிதா சார் சொல்கிறார்ல, இது எப்படி பொலிட்டிக்கல் கெயினாக மாறும்? பொலிட்டிக்கல் கெயின் திமுக ஏற்படுத்தும் நான் நினைக்கிறேன். ஆளுநர் வந்து இப்போ நம்ம இப்போ கன்ஃபார்ம் பண்ணுறாரு, நீங்கள் 40 ஸ்வீப் பண்ணுறதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ மக்களுக்கு ஒரு இயல்பான கொதிநிலை வரும்ல, நீங்கள் தமிழ்நாடு தமிழகம் தேவையில்லாத கான்ட்ரவர்சி இழுக்கிறீங்க, தீட்சிதர் விஷயத்தில் அப்பட்டமாக போய் பேசுகிறீங்க, ஒரு சாரா அதுக்காக இன்னும் சொல்லப்போனது ஒட்டுமொத்தமாக சிதம்பரம் பிரச்சனையில் பாஜகங்கிறது உயர்ஜாதி இந்துக்களுக்கான கட்சிங்கிறது க்ளீனாக ப்ரூவ் பண்ண, எல்லா இந்துக்கள் இளந்துகள் பேசுகிறாங்க, யாருக்கான கட்சின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க, அதுக்கு ஆளுநர் தான் அது முக்கிய காரணமாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இது ஒட்டுமொத்தமாக இவங்க வந்து மறுபடி இன்றைக்கெல்லாம் மக்கள் பேசுவாங்கள்ல, ஓகே செந்தில் பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா, நீ இடி விசாரணை இருக்குது, அவர் வந்து இது மருத்துவமனையில் இருக்கார், அதுக்கப்புறம் கோர்ட் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா இல்லையாங்கிறதா வேறு விஷயம். ஒரு ஆளுநருக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இல்லையா, நீங்கள் செந்தில் பாலாஜி விஷயத்துக்குள்ளே யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, நேரடியாக கேட்பாங்களா ஆளுநருக்கு எங்கேருந்து அந்த அதிகாரம், யார் இந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு? இப்போ இப்படி கேட்கலாங்க, நாளைக்கு வந்து பிரசிடென்ட் முர்மு அவர்கள் வந்து அமித்ஷா டிஸ்மிஸ் பண்ணிடுவாரா? அமித்ஷா செய்கிறதுல இப்போ மணிப்பூர் 50 கலவரம் பத்தி அறிஞ்சிட்டு இருக்கேன், என்னப்பா பண்ணுற நீ, உன்னை டிஸ்மிஸ் பண்ணுறேன் நேரடியாக பண்ணுவாரா? அதை ஏற்றுக்குவீங்களா நீங்கள்? நம்ம கேட்க மாட்டோம், யாருக்கு அதிகாரம், யார் பிரசிடன்ட் முர்முக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்கன்னு கேட்க மாட்டாங்களா? அவங்கள பார்லிமெண்ட்டுக்குள்ளே விட மாட்டாங்க, அது வேறு விஷயம். இந்த மாதிரியான கிட்டத்தட்ட இந்த மாதிரியான அதிகாரத்தை எப்படி கொடு, நாளைக்கு வந்து இல்லைன்னு 4 மினிஸ்டர் நான் வந்து சேர்க்க சொல்கிறேன், எனக்கு இந்த எம்எல்ஏக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, அதிமுகலேருந்து 4 பேர் நீங்கள் மினிஸ்டராக்குன்னு சொல்ல முடியும் வரால, இல்லை சிஎம்ஏ நான் கலைக்கிறேன் உங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்னு சொல்ல முடியும் வரால? எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் கான்ஸ்டிடியூஷன் மிக தெளிவாக யாருக்கு அதிகாரம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. துணைநிலை நாளைக்கு இதே கேஸ் கோர்ட்டில் சட்டத்தை மீறிய செயல்னு ஆளுநருக்கு எதிராக தீர்ப்பு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன ஆகும், ஆளுநரை பிடிச்சி உள்ள போட்டுடலாமா? என்னங்க அர்த்தம், ஏதாவது தெரிஞ்சு நடக்கணும், தெரியலன்னா கேட்கணும். பொம்மை கேசத்தோட சொன்னதுனால நான் சொல்கிறேன், அருணாச்சல பிரதேசத்தில் தாதகத்ராயின் ஒரு கவர்னர், அவர் வந்து நபம் துகின்னு சொல்லிட்டு காங்கிரஸினுடைய வந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தவர், அதுக்கு எதிர்க்க ஒரு குரூப் உருவாக்கி அவர் ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியை இது பண்ணாங்க. ஆனால் கோர்ட் வந்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு குடியரசு ஆட்சி முறை என்பது செல்லாது அப்படின்னு சொன்னார். இதே தான் கோவாவில் நடந்தது, இதே தான் மணிப்பூரில் நடந்தது, இதே மேகாலயாவில் நடந்தது, இதே கர்நாடகாவில் நடந்தது, மகாராஷ்டிரில் நடந்தது. 356 ஏன் பொம்மை கேஸ் முக்கியம்னு சொன்னால், இஃப் த பிரசிடென்ட் ஆன் ரிசிப்ட் ஆஃப் எ ரிப்போர்ட் ஃப்ரம் த கவர்னர் ஆர் அதர்வைஸ் கேன் அபாலிஷ் த கவர்மெண்ட், இஃப் த ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் கேனாட் பி கேரிட் ஆன் இன் அக்கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஈ கேன் அபாலிஷ்னு இருக்குது. அது அப்படி கலைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பொம்மை கேஸ் ஒரு வழக்காக. அதாவது தமிழ்நாடு இப்போ ஏற்கனவே 13 சட்ட திருத்தங்கள் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் வந்து ஆளுநர் கிடப்பில் போட்டிருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லா விதத்திலும் சட்ட போராட்டம் நடத்தணும்னு நினைக்கிறேன். இது மட்டும் கூடாது, அந்த 13 இதில் வந்து வேந்தரை அறிவிக்கிறது செல்லும், இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், அதுக்கும் நாங்கள் போராடுவோம். இப்படி எல்லா விதத்திலும் நீங்கள் வந்து இவ்வளோ நாளாக வந்து ஆளுநர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கார், இவங்க எல்லாத்துக்கும் வந்து பதிலடி கொடுத்துட்டே இருக்கிறாங்க, அது பத்தாது. அவர் சொன்னால் நான் வம்பளுத்துட்டே தான் இருப்பேன், அப்போ நம்மளும் மறுபடியும் அதை செய்யணும். நான் வம்பளுக்குறேன்னு சொல்கிறது சட்ட ரீதியாக
உங்களுக்கு இல்லாத ஒரு உரிமை நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லணும். அடுத்து கவர்னர் அட்ரஸ் நாளைக்கு நடந்தால் இந்த கவர்னர் தேவையில்லை. எப்படி வந்து தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜன் நடந்ததோ அதே மாதிரி கவர்னர்லாம் தேவையில்லை, கவர்னர் இல்லாமலே நாங்கள் வந்து கவர்னர் அட்ரஸ் நடத்திக்கணும்னு சொல்லி சொல்லணும். இந்த ஆளுநருக்கான எல்லா மரியாதைகளும் நீங்கள் பாரம்பரியமாக என்னென்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் விட்டு விளக்கணும்னு நான் சொல்கிறேன்.